நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, எதிரிகள் தொல்லை வராமல் இருக்க, சத்ருக்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க நாமளே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை. இதை நம்ம வீட்டிலே இருந்து செய்யலாம். ரொம்ப ஒரு எளிமையான முறை. இதை செய்கிறதுக்கு நமக்கு பயன்படக்கூடியது ஒரு ஒரு எலுமிச்சம்பழம், ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு சிகப்பு கலர் பேனா ஒன்று வேணும். நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் கடையில் போய் பேரம் பேசாமல் வாங்கிக்கணும். செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும், வளர் பிறையில் வாங்கிக்கணும். பேனா நம்ம வீட்டிலே இருக்கும், இல்லை கடையில் கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி அதில் ஒரு எந்திரம் வரைஞ்சிக்கோங்க. நல்லபடியாக ஒரு எந்திரம் சிகப்பு மையினால் நல்ல சென்டராக பார்த்து அதில் வரைஞ்சிங்க. உங்கள் கையிலே வச்சுக்கிட்டு ஓம் அப்படின்னு சொல்லிடணும். 11 முறை பிரணவத்தை வந்து அதில் வந்து சொல்லுங்கள். ஆமாம், பண்ண பிறகு, அதை செஞ்ச பிறகு ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லுங்கள். சிவாய நம வந்து ரெண்டு விஷயத்தை செய்யும், ஒன்று வசியம் செய்யும், இன்னொன்று மாரணம் செய்யும். ஆமாம், அதுக்கான எந்திரம் மந்திரம் அந்த மாதிரி பண்ணோம்னா அது கரெக்டான வேலையை செய்யும். வசியமும் செய்யும், மாரணமும் செய்யும். மாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே செய்யும். ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். பிறகு அடுத்து முக்கியமான பீஜத்தோடு உள்ளக்கூடிய ஒரு மந்திரம், ஓம் க்ளீம் சவுண்ட் ஹும்பட் ஸ்வாகா அப்படின்னு சொல்லி 108 முறை உரு வந்து இதுக்கு ஜெபிக்கணும். உங்கள் கையில் வச்சுக்கிட்டே இதை செய்யணும். செஞ்ச பிறகு இதை வந்து எங்கே உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது, சத்ருக்களால் இருக்குது, ஒரு வித பயம் இருக்குது அப்படிங்கிற போது, அந்த இடத்துல இதை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அல்லது சிகப்பு கலர் துணி வாங்கிக்கோங்க. ஒரு காட்டன் துணி வாங்கி அதில் கட்டி இதை அந்த வீட்டு வாசலில், நீங்கள் எல்லாம் கடை வாசல்லையோ உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஸ்தாபனத்தோட வாசலில் கட்டி தொங்க விடுங்க. முடிஞ்சால் அப்பப்போ தூபம் காட்டுங்க. இதுக்கு தூபம் காட்டணும். ஒரு ஊதுபத்தி வச்சு நீங்கள் தூபம் காட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னம்னா நல்ல பலன்களை கொடுக்கும். சத்துருக்கள் ஒருத்தவங்க கூட உங்களை அண்ட மாட்டாங்க. எதிரிகள் தொல்லையே வராது. எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.